You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கதான உங்களை கர்த்தர் ஆசுவத்து அற்புதமான பாதையில நடத்துவாராக. இன்றைக்கு அநேகர் ஆசுவத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஆசையாக வாஞ்சியாக தேவனை தேடுகிறார்கள். யாருக்கு தேவன் ஆசுவத்தை கொடுப்பார் என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கப் போகின்றோம். குறிப்பாக எப்பேற்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதை நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கப் போகின்றோம். உபாகமத்தின் புத்தகம் 28:2 பார்க்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, அப்படி என்றால் கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும். அநேகர் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை, வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவது கிடையாது, ஊழியக்காருக்கு கிடைப்பது கிடையாது, தேவனுக்கேற்ற பயம் கிடையாது. ஆனால் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? இங்கே வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். அதாவது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவிக்கும் கொடுக்கும் பொழுது, அதாவது நீ ஜெபிக்கும் பொழுது அல்லது அவருக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாதபடிக்கு அடுத்து வேறு யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 10:6 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 10:6 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 10:6 நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஒரு நீதிமானா இருந்தால் அவன் மேல் ஆசீர்வாதம் தங்குமாம். கீழ்ப்படும் போது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக, நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆகவேதான் பாடுகிறோம், நீதிமானின் சிரசின் நித்திய ஆசீர்வாதம் தங்குமே என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஆகவே இரண்டாவதாக, நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்குகிறதாம். மூன்றாவதாக, கர்த்தருடைய ஜனமாய் இருந்தால், நாம் அவருடைய ஜனம் அல்லது அவருக்கு சொந்தமான ஜனங்களாயிருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். என்ன என்று கேட்டால், சங்கீதம் 3 நாம் எடுத்துக்கொண்டு அந்த 3:8 பாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்போ அவருடைய ஜனத்தின் மேல் தேவ ஆசீர்வாதம் இருக்கிறதாம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், இரண்டாவதாக நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம், மூன்றாவதாக பார்க்கும்போது கர்த்தருடைய ஜனத்தின் மேல் ஆசீர்வாதம் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறாயா? தேவனுக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறாயா? அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி அங்கே வசனத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாதபடிக்கு 4 பார்க்கும்போது, அதே உபாகமும் 28:4 சற்றே வாசித்து பார்க்கலாம். உபாகமும் 28:4 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை என்ன? உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய மிருக ஜீவன்களும் பலனும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இங்கே ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறார். இப்போ ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்? உன் கர்ப்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கும், உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும். இப்போ மிருக ஜீவன்களின் பலனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, ஆடு மாடுகள் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம், நிலத்தின் கனி என்று வாசிக்கின்றோம். அப்போ நிலத்தின் கனி, ஆடு மாடுகள், இந்த மந்தைகள், அவர்கள் மூலமாய், அதாவது மிருக ஜீவன்களின் பலனும் என்று சொல்லப்பட்ட பலன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்ன அர்த்தம்? நிலத்தின் கனி என்று சொன்னால் உழைக்கணும்,
அப்படி உழைக்கும் பொழுது அந்த உழைப்பின் மூலமாய் வருகிறதான பலன், ஆடு மாடுகளை வைத்து மேய்த்து அதை போஷித்து வளர்க்க வேண்டும். அப்போ உழைக்கிற மனிதன் என்று சொல்லலாம். சுருக்கமாய் சொன்னால் உழைக்கிற மனிதன், உழைச்சிதான் நிலத்தின் பலனை, நிலத்தின் கனி புசிக்க முடியும், நிலத்தின் பலனை புசிக்க முடியும். ஆடு மாடுகளின் மந்தை சும்மா அப்படி விட்டுட்டா இல்ல, அதை மேய்த்து பெருக பண்ண வேண்டும். அப்படி என்றால் மனிதன் பாடுபடும் போது தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உழைத்தால் தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சோம்பேறியா இருந்தா ஆசீர்வாதம் கிடைக்காது, உழைக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பாருங்க, ஒரு கர்ப்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, ஆடு மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தையுமாகிய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ நீ உழைக்கும் பொழுது நீ மாத்திரம் இல்ல, உன் பிள்ளைக மாத்திரமல்ல, உன் கைகளின் பிரயாசம் மாத்திரமல்ல, உன் ஆடு மாடுகளின் பெருக்கங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமாம். அப்படி என்றால் உழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு ஏசையா 44:3 பாருங்க, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன், உன்மேல் ஆவியின் அபிஷேகம் இருந்தால் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இப்போ ஆவியின் அபிஷேகம் இருந்தால் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். ஏசையா 44:3 சொல்லப்பட்டிருக்கதான ஒரு வார்த்தை, 44:3 தாகம் உண்டவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். மொத என்னனுக்கு சந்ததியின் மேல் ஆவியையும். அப்போ ஆவியை பெற்றிருக்கிறதான, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதான அவர்கள் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று தெளிவாய் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதன் மறுபடியும் வாசிக்கிறேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்போ ஆவி ஊற்றப்பட்டால் ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிறாயா? அந்த ஆவி இருந்தால் ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போ அந்த ஆவி இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்ற வேதவசம்படி ஆவி நமக்குள்ளே இருந்தால் ஆசீர்வாதமும் இருக்குது. ஒரு மனிதன் உண்மையாகவே ஆவியை பெற்றவனாய் இருந்தால் இந்த வசனத்தின் படி பார்த்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிறாயா? உண்மையில் அந்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு இருக்கதா? அப்போ அந்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறதான சந்ததியின் மேல், ஆவியின் அபிஷேகத்தை ஒரு பெற்றிருக்கும் பொழுது அந்த சந்தானத்தின் மேல் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி வசனத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்து யார் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னால், கொடுக்கிறவனுக்கு, தேவனுக்காய் கொடுக்கிறவனுக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன் கொடுக்கிறவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்னன்னு கேட்டா எப்படி கொடுக்கிறாராம், இடம் கொள்ளாமற் போக மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். இடம் கொள்ளாமற் போக மட்டுமாய் எப்படி என்று கேட்டால், கர்த்தருக்கு கொடுத்தால். கர்த்தருக்கு கொடுக்கும்போது இடம் கொள்ளாமற் போக மட்டுமாய் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி மல்கியா 3:10 வாசிக்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பேர்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக எபிரேயர் 6:14 வாசிக்கும் போது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து பெருக பண்ணுவேன். எப்போ அப்படின்னு பார்த்தா, அவரை விசுவாசிக்கும் பொழுது. அவரை விசுவாசிக்கும் பொழுது, நாம் அவரை விசுவாசித்தால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆசீர்வாதம் உனக்குள்ளே பெருக வேண்டும் என்று சொன்னால், உனக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மை ஆசீர்வத்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னால், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான கர்த்தருடைய, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். எபிரேயர் 6:14 இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே,
இந்த ஆசுவாத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறாயா? சற்று யோசித்து பார். இங்கே நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தருடைய ஒரு விருப்பம் என்ன, ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் என்ன என்று கேட்டால், முதலாவது கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், இரண்டாவது நீதிமானுக்கு ஆசீர்வாதம், மூன்றாவது கர்த்தருடைய ஜனமாயிருந்தால் ஆசீர்வாதம், நான்காவதாக உழைக்கிற வேலை செய்கிறவனுக்கு ஆசீர்வாதம், ஐந்தாவதாக ஆவி யார் மேல் இருக்கிறதோ, அந்த பரிசுத்த ஆவி யார் மேல் இருக்கிறதோ அவர்களுக்கு ஆசீர்வாதம். அது மட்டுமல்லாத அடுத்தபடியாக கொடுக்கிறவனுக்கு ஆசீர்வாதம். அடுத்து கடைசியாய் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறாயா? எவ்வளவோ சம்பாதிக்கிறாய் ஆனால் வீட்டிலே சாபம், நிறைய பொருட்கள் இருக்குது ஆனாலும் சாபம், நிறைய வருமானம் இருந்தும் கூட பொத்தலான பைகளிலே போடுகிறது போல, திடீரென்றது காணாமற் போகிறது, அது இல்லை இருக்கிற இடம் தெரியாதபடிக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் ஒழிந்து போய்கொண்டே இருக்கிறதே, காரணம் என்ன? இன்றைக்கு நீ கீழ்ப்படியாமற் போகிறது நிமித்தமாய் ஆசீர்வாதம் கிடைக்காமல் போய்விடுகிறது. நாம் நீதிமான்களா இருந்தால்தான் ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஜனமாய் இருக்க வேண்டும். ஏதோ ஆலயத்துக்கு ஒரு முறை போகிறேன் வருகிறேன், வாரத்துக்கு ஒரு முறை போற வரன்ற ஒரு திருப்தி அநேகருக்கு இருக்குது, அப்படி அல்ல. கர்த்தருடைய ஜனமாயிருந்து அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்படிக்கு உழைக்க வேண்டும், சோம்பேறியா இருக்க கூடாது, நன்றாய் உழைக்க வேண்டும். உழைக்கிறவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை, அதாவது ஆவியை ஊற்றும் பொழுது ஆவியை பெற்றவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். இன்றைக்கு இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கதா? கீழ்ப்படுகிறாயா? நீதிமானா இருக்கிறாயா? அவருடைய ஜனமா இருக்கிறாயா? தேவனுடைய வேலைகளை சரியாக உழைத்து செய்கிறாயா, உழைக்கிறாயா? அடுத்தபடியாக ஆவியின் அபிஷேகம் நமக்குள் இருக்கதா? சற்று யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே என்னையும் ஆசுவதியும் என்று சொல்லி ஏசா கேட்டது போல, ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே என்னையும் ஆசுவதியும் என்று கேட்டால், கர்த்தர் உன்னை ஆசுவதிக்க, உன் குடும்பத்தை ஆசுவதிக்க, உன் சந்தானத்தை ஆசுவதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் யாருக்கு என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எப்படி இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை வேதத்தின் வசனத்தின் வழியாய் நாங்கள் வாசித்தோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய், நீதிமான்களாய், கர்த்தருடைய ஜனமாய், உழைக்கிறவர்களாய், அது மட்டுமல்லாத படிக்க அபிஷேகம் பெற்றவர்களாய் நாங்கள் காணப்பட்டால் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கற்றிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்.